இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு நாட்டில் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. காந்திய விழுமியங்கள் இன்றைய பிரச்சினைக்கு தீர்வு என்று காந்திய கிராமிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி உரை. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். காந்தி கிராமிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார் பிரதமர் மோடி. மிருதங்க வித்வான் உமையான்புரம் சிவராமனுக்கும் பட்டம். காந்தி கிராமிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. திண்டுக்கல்லில் காரில் நின்றவாறு பொதுமக்களை பார்த்து கையசைத்து சென்றார். तो बेहद महत्वपूर्ण है ये क्षण और इस तरह के जो रोड शो है। ஜார்க்கண்டில் கல்வி வேலைவாய்ப்பில் 77% இடஒதுக்கீடு. முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அரசு சட்டப்பேரவையில் மசோதாவை நிறைவேற்றியது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 6 பேரும் விடுதலை. 30 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பேரறிவாளனை விடுதலை செய்து அறிவித்த தீர்ப்பே எஞ்சிய 6 பேருக்கும் பொருந்தும். 7 விடுதலை தீர்மானம் மீது ஆளுநர் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிரடி. ஆறு பேர் விடுதலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. அரசின் தீர்மானங்களை ஆளுநர்கள் கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஆதாரம் என அறிக்கை. நளினி உள்ளிட்ட 6 பேரை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் காலம் தாழ்த்திய ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலகவும் வலியுறுத்தல். உயர் ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு விவகாரத்தில் பாஜகவை திருப்திப்படுத்த அதிமுக முயற்சிக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலும் மிக பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி இடையே நாளை காலை கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாம் கட்டமாக 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டம் தொடக்கம். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக 20,000 விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். துபாயிலிருந்து 2 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 2.5 கோடி மதிப்புள்ள 5 கிலோ தங்கம் பறிமுதல். சென்னை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 9 பயணிகளையும் பிடித்து சுங்கத்துறை விசாரணை. சென்னையில் சாலைகள் தெருக்களில் தேங்கிய தண்ணீர் உடனுக்குடன் வெளியேற்றம். ராட்சத மோட்டார்களுடன் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபடும் மாநகராட்சி ஊழியர்கள். சென்னை பட்டாளத்தில் மழைநீர் உடனுக்குடன் வெளியேற்றம். மாநகராட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு. தண்ணீர் நிக்கல, 6 மணில இருந்து பெஞ்ச மழை
நார் இவ்ளோ தண்ணி நிக்கும் இப்போ தண்ணியே நிக்கல அவ்ளோ சூப்பரா ஆயிச்சு இடம் இப்போ கொஞ்சம் தண்ணி நிக்கதே கிடையாது கொஞ்சம் மழை பண்ண நின்றுவான் இப்போ தண்ணி நிக்கதே கிடையாது சூப்பரா இருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி கூட கிடையாது மாநகராட்சி மேற்கொண்ட நடவடிக்கையால் சென்னையில் மழைநீர் தேங்குவது தவிர்க்கப்பட்டுள்ளது பேரிடர் கால கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் கே என் நேரு தகவல் நாகை மாவட்டத்தில் இடைவிடாது மழையிலும் உழவு பணிகளில் விவசாயிகள் மும்முரம் மழை நீடித்தால் நடவு பணிகள் பாதிக்கும் என விவசாயிகள் கவலை சென்னையின் புறநகர் பகுதிகளான ஆவடி அம்பத்தூரில் இடைவிடாது தொடரும் மழை இருள் சூழ்ந்து இரவு போல் காட்சியளிப்பதால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே செல்லும் வாகனங்கள் கடலூரில் அதிகாலை முதலே கடல் சீற்று படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் மீனவர்கள் தீவிரம் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டாரத்தில் தொடரும் மழையால் மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம் சாய்பாபா அருளால் 2000 கோடி ரூபாய் லாபம் வரும் என கூறி கோவை தொழிலதிபரிடம் மோசடி சாய்பாபாவின் மறு அவதாரம் என கூறி மோசடி செய்ததாக சென்னை தம்பதி மீது வழக்கு பதிவு புழல் ஏரியில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 500 கன அடியாக அதிகரிப்பு கனமழையால் நீர்வரத்து அதிகரித்ததால் நீர்வளத்துறை நடவடிக்கை கொடைக்கானலில் கனமழையால் மரம் முறிந்து போக்குவரத்து பாதிப்பு கீழ்மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை முடங்கியதால் மக்கள் தவிப்பு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடல் சீற்றத்தால் மண் அரிப்பு கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர் மழைநீர் தேங்குவது தொடர் கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை நாட்டின் 5வது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி பிரதமந்திரி यात्रा का एक ऐसा अनुभव जो साफ तौर पर ये दर्शाता है कहीं ना कहीं भारत का कद जब हम कनेक्टिविटी के लिहाज से बात करें मैसूर விலிருந்து பெங்களூர் வழியாக சென்னை வரை இயக்கப்படும் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் 78 பெட்டிகள் புதிய ரயில் பெட்டிகளை தயாரிக்க 798 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் கொடுத்தது மெட்ரோ ரயில் நிறுவனம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க